ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு சட்னிக்கு நிறைய ரெசிபிஸ் இருக்குங்க. ஆனியன் போட்டும் பண்ணுறாங்க, பியூர் ஆத்தென்டிக் ரெசிபிஸ் இல்லதில் ஆனியன் அண்டு ஜாகரிலாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் பூண்டு, புளி, மிளகாய், உப்பு இதை வச்சு சிம்பிளாக இந்த பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தோசை மேலே கீ ரோஸ்ட் மாதிரி போட்டுட்டு இதை அப்ளை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வேறு எதுவுமே வேணாம், இதுவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசையில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கீ போட்டுட்டு. இந்த சட்னி அப்ளை பண்ணி சூடாக இருக்கும்போதே இதை உடனே சாப்பிட்றணுங்க. ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு உரிச்ச பூண்டு, அரை கப்பு நீட்டு காஞ்ச மிளகா, அரை கப்பு பெடுகி சில்லி கலருக்காக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சில்லி வேணால் போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு அவ்வளோ புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி கொஞ்சம் கல் உப்பு இல்லை உப்பு எது இருக்கோ அதை போட்டுங்க. அதை போட்டு நல்லா மிக்சியில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் பண்ணுங்கள். இதோட மிளகாய் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைகிற அளவுக்கு பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரமில் நல்லெண்ணெயை ஊற்றி அது கூட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு. உங்களுக்கு பெடுகி சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த கலர் வரும், இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி கூட யூஸ் பண்ணுங்கள், பட் கலர் இந்த அளவுக்கு வராது. அவ்வளோதான், இந்த ஆயில் எவாபரேட் அளவுக்கு ஆகிற அளவுக்கு குக் பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்டியான பூண்டு சட்னி ரெடி. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம பேஜில் இருக்குது, செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.